ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சிய சிலபஸில் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கப்பா. தட் இஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த ரெண்டுத்துக்கு இடையில வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? ஸோ வாங்க நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் அப்படி சொல்லி நீங்கள் பாருங்கப்பா. நான் திரும்பவும் இதை ரீரைட் பண்ணிக்கிட்டேப்பா. வாங்கப்பா நம்ம கேன்சல் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம 2 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 2 4 எஸ் பண்ணலாம். 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 டூஸ் ஆர் 4. நெக்ஸ்ட் இந்த 2 20 கேன்சல் பண்ணலாமா? எஸ். 2 1 இஸ் 2, இங்கே என்ன வரும்? 2 10 டைம்ஸ் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமாப்பா? எஸ். 2 3 ஆர் 6, 2 5 ஆர் 10. ஸோ இதுக்கு மேலே வந்து கான்ஸ்டன்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும்? சரியா? ஸோ இங்கே வந்து ஒய் பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ஒய் இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இருக்குன்னு அர்த்தம். சரி, நியூமரேட்டரில் வந்து ஒரே ஒரு ஒய் இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்ப்பா? இந்த ஒய்யும் இந்த ஒரு ஒய்யும் கேன்சல் பண்ணலாம். மிச்சம் இங்கே எத்தனை ஒய் இருக்குது? 3 ஒய் இருக்குது. இது மூணுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஒய் கியூப் வரும். சரியா? ஸோ இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? ஒய் கியூப் வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெட் ஸ்கொயரும் ஜெட் கியூபும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், நம்ம பண்ணலாம். சரியா? ஸோ கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும்? இங்கே இசட் ஸ்கொயரும் இசட் கியூபும் நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே மிச்சம் ஒரே ஒரு இசட் இருக்கும். சரியாப்பா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. மேலே வந்து இசட் கியூப் இருக்குது, ஸோ 3 இசட் போட்டுக்கோங்க. கீழே வந்து 2 இசட் இருக்குது. இசட் ஸ்கொயர்னா 2 இசட் இருக்குது. சரியா? ஸோ இங்கே இருக்க இசட், இங்கே இருக்க இசட், இங்கே இருக்க இசட், இங்கே இருக்க இசட் கேன்சல் பண்ணால் மிச்சம் ஒரே ஒரு இசட் நியூமரேட்டரில் இருக்குது. அதை நான் இங்கே போட்டிருக்கேன். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? நோ, பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 இன்ட்டு 3 என்னப்பா வரும்? 3 வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்னப்பா வரும்? எக்ஸ் கியூப் வரும். இந்த ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? ஜெட் இருக்குது நியூமரேட்டரில். சரியா? ஸோ டினாமினேட்டரில் வேறு என்ன டேர்ம் இருக்குது? 5 இருக்குது, ஒய் கியூப் இருக்குது. சரியா? 1 இன்ட்டு 5 வந்து 5 வரும், ஒய் கியூப் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய், கீழே வந்து இசட் ஸ்கொயர், இந்த மாதிரி வந்து எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இசட் டேர்ம் வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். சரியா? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? பாலினாமியல் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலினாமியலை முதல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். சரியா? ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலினாமியல்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம்ப்பா. சரியா? ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? நியூமரேட்டரில் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 இருக்குது. சரியா? ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டினாமினேட்டர் டச் பண்ண தேவையில்லை, இதை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ வாங்க நான் ஃபஸ்ட் வந்து இந்த டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன், நான் எழுதிட்டேன்ப்பா. சரியா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்மும் இந்த டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்மும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 இன்ட்டு 21 வந்து 21 வரும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 10 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும், அதே ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 வரணும். சரியா? அது என்ன நம்பர்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 21 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 3 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். ஸோ 3 7 21 வரும். சரி, இங்கே பாருங்கள், 3 × 7 மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். இது ரெண்டுத்தையும் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் உங்களுக்கு 10 வருமா? எஸ் வரும். 3 + 7 வந்து 10 வரும். சரியாப்பா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னா 3 ம் 7 தான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நம்ம வந்து மைனஸ் கொடுத்தா இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 21 ஆட் பண்ணும்போது மைனஸ் 10 வரும். சரி பாருங்கள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து -3 - 7 எடுத்துக்கிறேன். ஸோ -3 × -7 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? -(-) ப்ளஸ் வரும். 3 × 7 வந்து 21 வரும். இதே -3 - 7 நான் வந்து ஆட் பண்ணேனா எனக்கு என்னப்பா வரும்? -3 - 7 வந்து எனக்கு ஆட் பண்ணேனா -10 வரும். சரியாப்பா? ஸோ அப்போ இந்த -10p நான் எப்படி பிரிச்சதுலாம்? -3p - 7p அப்படி சொல்லி நான் பிரிச்சதுலாம். சரியா? ஸோ நான் என்ன எழுதுறேன்னு சொல்லி பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் இந்த 10p பதிலாக -3p - 7p இங்கே என்ன இருக்குது? +21 இருக்குது, அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம்? பி காமன் எடுக்கலாமா? எஸ். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? -3 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் வந்து நீங்கள் என்ன காமன் எடுத்தால் p -3 வரும் சொல்லி பாருங்கள். நான் -7 காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்?
பி மைனஸ் த்ரீ வரும். சரியாப்பா, நீங்கள் வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து திரும்ப இதே டேர்ம் கிடச்சிடும். சரியா, ஸோ இந்த 21ன்றது ஒன்றும் கிடையாது. எப்படி நமக்கு கிடச்சது, மைனஸ் செவனும் மைனஸ் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்சது. சரியா, ஸோ இங்கே வந்து நான் மைனஸ் செவன் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் எனக்கு என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ இருக்கா தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரியாப்பா, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், பி மைனஸ் த்ரீ காமனாக எடுக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது, பி மைனஸ் செவன் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் இதுதான் உங்களுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் இருக்கு, இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம் பாவாங்க. சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒன் இன்ட்டு மைனஸ் டுவெல் என்னப்பா வரும், மைனஸ் டுவெல் வரும். இங்கே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல் வரணும், அதே நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒன் வரணும். சரியா, ஸோ நீங்கள் இந்த டுவெல்ல வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கப்பா. சரியா, டூ டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா, எஸ் டூ சிக்ஸா டுவெல். ஸோ டூ இன்டூ சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வரும். இந்த ஆடை சப்ராக்ட் பண்ணால் ஒன் வருமா, வராது. ஸோ திரும்பவும் நீங்கள் ஃபேக்டரைசேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். அகெயின் டூ டேபிளில் பண்ணலாமா, எஸ் டூ த்ரீஸா சிக்ஸ் வரும். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டூ டூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஃபோர் வரும். ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ பண்ணால் நமக்கு டுவெல் வரும். இதே ஃபோரும் த்ரீயும் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நமக்கு ஒன் வருமா, எஸ் வரும். ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒன் வரும். சரியா, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னா ஃபோரும் த்ரீயும் தான்ப்பா. சரியா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நம்ம மைனஸ் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டுவெல்லும் சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்றும் வரும். சரி பாருங்க. சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், ஃபோர் இன்ட்டு த்ரீ வந்து டுவெல் வந்துடும். சரியா, இதே மாதிரி இங்கே வந்து ஃபோர் மைனஸ் த்ரீ பண்ணுறேன். சரியாப்பா, ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ பண்ணால் எனக்கு என்ன வரும், ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஒன் வந்துடும். சரியாப்பா, ஸோ இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர் என்னது, ஃபோரும் மைனஸ் த்ரீ தான் கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா, ஸோ இப்போ இந்த ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஃபோர் பி மைனஸ் த்ரீ பி எழுதலாம். ஸோ எதுனா என்ன வரும், பி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் டுவெல்னு வருமா, எஸ் ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல நம்ம பி காமன் எடுக்கலாமா, எஸ் மிச்சம் இருக்குது பி ப்ளஸ் ஃபோர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து நம்ம என்ன காமன் எடுத்தால் நமக்கு பி ப்ளஸ் ஃபோர் வரும், மைனஸ் த்ரீ காமன் எடுக்கலாமா, எஸ் மைனஸ் த்ரீ நான் காமன் எடுத்தால் எனக்கு மிச்சம் இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் ஃபோர் இருக்கும். சரியா, ஸோ இந்த மைனஸ் டுவெல்ன்றது ஒன்றும் கிடையாது, மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் பண்ணும்போது தான் நமக்கு மைனஸ் டுவெல் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து மைனஸ் த்ரீ காமன் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஃபோர் தான் இருக்காது நான் இங்கே போட்டிருக்கேன். புரிஞ்சுதாப்பா, இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம பி ப்ளஸ் ஃபோர் காமன் எடுக்கலாம், மிச்சம் என்ன இருக்குது, பி மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஃபேக்டர்ஸாக கிடச்சிருக்கு. புரிஞ்சுதாப்பா, ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாமா, எஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிப்போம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம கிடைச்ச ஃபேக்டர்ஸ் என்னென்னா பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் செவன். சரியா, டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, பி மைனஸ் செவன் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம கிடைச்ச ஃபேக்டர்ஸ் வந்து பி ப்ளஸ் ஃபோர் பி மைனஸ் த்ரீ, அதை அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை என்ன இருக்குது, பி மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரியா, ஸோ வாங்க இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். இந்த பி மைனஸ் செவன் இந்த பி மைனஸ் செவன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா, ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பி மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கே பி மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும், ஸோ இங்கே ஒன்றும் கிடையாது, பி மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே வந்து ரெண்டு பி மைனஸ் த்ரீ இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதாப்பா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பி மைனஸ் த்ரீயும் ஒரு பி மைனஸ் த்ரீயும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். சரியா, மிச்சம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்குது டினாமினேட்டரில், அது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, எஸ் டோட்டலாக இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். சரியா, மிச்சம் என்ன இருக்குது, மிச்சம் பி ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் இருக்குது. சரியா, அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ பி ப்ளஸ் ஃபோர், ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இது தான்ப்பா. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம் சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, சிக்ஸ் இருக்குது, இங்கே டுவெல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து மல்டிபிள் ஆஃப் சிக்ஸாக தான் இருக்குது, நம்ம இங்கேருந்து சிக்ஸ் காமனாக எடுக்கலாம். சரியாப்பா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டேர்மில் பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் ஃபோராக தான் இருக்குது. சரியா, ஸோ நம்ம வந்து ஃபோர் காமனாக எடுக்கலாம். ஸோ காமனாக எடுத்தால் என்ன வரும் சொல்லி பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபைவ் டி க்யூப் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை இந்த டேர்ம் வந்து நம்ம ஃபோர் காமனாக எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்குப்பா, டி மைனஸ் டூ இருக்கும். சரியாப்பா, இந்த எயிட்லேருந்து ஃபோர் காமன் எடுத்துட்டால் மிச்சம் இங்கே டூ இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம்லேருந்து நான் சிக்ஸ் காமன் எடுக்கிறேன். ஸோ சிக்ஸ் காமன் எடுத்தால் மிச்சம் இங்கே என்ன இருக்கும், டி மைனஸ் டூ இருக்கும். சரியாப்பா, இந்த டுவெல்லேருந்து நான் சிக்ஸ் காமனாக எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் டூ இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த டென் டி அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, டூ டூஸா ஃபோர், டூ த்ரீஸா சிக்ஸ்.
சரி நெக்ஸ்ட் இந்த டி மைனஸ் டூ இந்த டி மைனஸ் டூ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா, எஸ் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் ஃபைவ் டூஸ் ஆர் டென். ஸோ நெக்ஸ்ட் இந்த டி டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாமா, இங்கே என்ன இருக்குது, டி க்யூப் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ அப்போ டி க்யூப்னா என்ன அர்த்தம், மூணு டி இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். சரி அப்பா டினாமினேட்டரில் வந்து இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் மிச்சம் இங்கே என்ன இருக்குப்பா, ரெண்டு டி இருக்குது. டி இன்டூ டி மல்டிப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் வரும். ஸோ இது ரெண்டு டி நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும், டி ஸ்கொயர் இருக்கும். புரிஞ்சுதாப்பா? தெரியலனா நீங்கள் மாதிரி பண்ணுங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, த்ரீ இன்ட்டு ஒன் வந்து த்ரீ வரும். இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது, டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் இருக்குது. சரியாப்பா? ஸோ இந்த ரெண்டு டேர்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா?